வணக்கம், நான் உங்கள் அக்ஷயா. இன்று நாம் பார்க்க போகின்ற விடயம் நடிகர் வடிவேல் அவர்களை பற்றியது. இவர் இன்று எந்த விதமான மீம்ஸும் கிடையாது. இவர் ரியாக்ஷனை பார்த்தால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சிரிப்பு கொப்பளிக்கும். பார்த்து பார்த்து எத்தனை தடவைகள் நாம் இந்த ஹோமிட் சீன்களை பார்த்தாலும் திரும்பவும் பார்ப்போம். அவ்வளவான ஒரு ரியாக்ஷன் அவருடைய முகத்திலும் அவருடைய நடிப்பிலும் தென்படும். மீண்டும் இவர் நடிக்க வரமாட்டாரா, சாரணை உயர்த்தி கட்டியபடி நடிக்க மாட்டாரா என்று தமிழ் ரசிகர்கள் அனைவரும் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். தமிழ் கதாநாயகர்கள், புகழ் பெற்ற கதாநாயகர்கள் கூட நடிப்பதற்கு டைம் கொடுத்தாலும் இவரிடம் டைம் எடுப்பது மிகவும் சிரமமாக இருந்ததா? அப்படியான காலகட்டத்தில் அறியாமல் தெரியாமல் அரசியலில் நுழைந்தார் வடிவேல் அவர்கள். எல்லாம் சூனியமாகி போனது. நடிப்புக்கு முழுக்கு போட்டது அரசியல் உலகம். என்றாலும் நடிப்பை இவர் நிறுத்தி இருந்தாலும் இவருக்கான வரவேற்பு இன்னும் கூடிக்கொண்டே போகிறது. அவரை ரசிகர்கள் மறக்கவில்லை. எதை பற்றி எழுதுவதென்றாலும் எதை பற்றி கூறுவதென்றாலும் வடிவேலின் ஒரு ஃபோட்டோ தேவை. சரி, அரசியலால் தான் சினிமா வாழ்க்கை விடுபட்டு போனது என்றால், மீண்டும் நடிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டதும் நான் ஹீரோவாகத்தான் வெளியில் வருவேன், ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று இவர் எடுத்த முடிவால் மீண்டும் இவர் இழப்பையே சந்தித்தார். இவரால் பழையபடி ரியாக்ஷன் பண்ணி நடிக்க முடியவில்லை. வயதாகிவிட்டதா அல்லது கீழே இறங்கி நடிக்க மாட்டேன் என்கின்ற இருமாப்பா, எதுவென்று தெரியவில்லை. இவருக்கு பிடித்த ஹீரோ ஆசை, அதனால் மீண்டும் இவருடைய மார்க்கெட் சரிந்தது. எப்படியாவது இவர் நடிக்க வந்துவிட்டால் பரவாயில்லை என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் ஹீரோவாக நடிப்பதாக நினைத்து இவர் காட்டிய அலம்பலால் இவரில் இருந்த விசுவாசம் குறைந்தது என்றே கூறலாம். என்றாலும் எத்தனை தசாப்தங்கள் ஆகியும் இவருடைய பழைய படங்களின் ஃபோட்டோக்களுக்கான மவுசு ஏறிக்கொண்டே போகிறது. இப்பொழுதோ நடிக்கும் நடிகர்களை கவனத்தில் கொள்ளாமல் பழைய வடிவேலுடைய ஃபோட்டோக்களை போட்டு இப்போதுதான் புதிதாக இந்த காட்சி எடுக்கப்பட்டது போன்ற ஒரு மாயையை உருவாக்குகின்றன இவருடைய பழைய நகைச்சுவை ஃபோட்டோக்கள். இவருடைய நகைச்சுவைக்கு பெரிய பெரிய பிரபலங்களும் அடிமை. இது வடிவேலுக்கு தெரியும். மக்களும் அடிமை. தன்னுடைய நகைச்சுவைக்கு எல்லோரும் அடிமையாக இருப்பதை உணர்ந்து கொண்ட வடிவேல் தன்னை பற்றி தானே பெருமிதம் கொண்டார். அதனால் இவருக்கு ஹீரோவாக வந்தது. ஆனால் மக்கள் ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார்கள். எப்பொழுதும் இவரை எங்கே வைத்து பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். யாரை ஹீரோவாக பார்க்க வேண்டும், யாரை வில்லனாக பார்க்க வேண்டும், யாரை நகைச்சுவையாக பார்க்க வேண்டும் என்று. நகைச்சுவையாக நடிப்பவர்கள் நகைச்சுவையாகவே நடிக்க வேண்டும். ஹீரோவாக நடித்து வெற்றி பெற முடியாது. இதை வடிவேல் உணர்வாரா? உணர்ந்ததாக தெரியவில்லை. ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்து ஹீரோவாக வேண்டி கட்டியது போதாது என்று திரும்பவும் தனக்கு கௌரவ பாத்திரங்கள் வேண்டும் என்று அடம் பிடிப்பது எந்த விதத்தில் நியாயம்? எதை பற்றியும் உணர்ந்ததாக தெரியவில்லை வடிவேல் அவர்கள். நன்றாக சம்பாதித்து வைத்த பணம் பெட்டி பெட்டியாக இருக்கிறது. அதனால் எப்படி நடித்தால் என்ன, இனி புகழ் அடைந்தால் என்ன, அடையாவிட்டால் என்ன என்கின்ற மமதையில் இருக்கிறார் வடிவேல். ஆனால் மக்களோ இப்பொழுது வடிவேல் பழையபடி நடிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றனர்.
நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், மீண்டும் பழையபடி வடிவேல் நடிப்பாரா என்று. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பதிவினை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். என்றென்றும் உங்களுடன் உங்கள் அக்ஷயா. நன்றி, வணக்கம்.